வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இது வந்து நம்ம சேனலுடைய ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் ஃபுட் ரெசிபி வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் போறதுக்கு முக்கியமான காரணமே வந்து சும்மா நேற்று தோணுச்சு. நேற்று போய் கேட்டிருந்தேன், ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணுறீங்களா, நான் சும்மா வீடியோ எடுத்து போட்டான்னு கேட்டேன் நம்மளோட செஃப் கிட்ட. அவங்க வந்து இல்லை, நேற்று வந்து ஏதோ கேவலமான ஒரு சாம்பார் அப்படின்னு வச்சிருந்தாங்க, அது நமக்கு சுத்தமாக செட் ஆகுது. ஸோ இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச, எனக்கு ரொம்பவே பிடிச்ச, அதாவது நான் ஒரு வெளித்தனமான நான் வெஜிடேரியன், அதாவது எனக்கு வீட்டில் செய்கிற எந்த வெஜிடேஷுமே பிடிக்காது, பட் அப்படிப்பட்ட எனக்கே ரொம்பவே நான் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வெஜிடேரியன் டிஷ் இன்னைக்கு பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி இருங்க, அதை வீடியோ எடுத்துடலாம், நீ கொஞ்சம் ரெடியாக இருங்கன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் இப்போ ரெடியாகி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதனால் போய் அதை வீடியோ எடுத்துருவோம். ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இது சொல்கிறேன்னா, ஒரு வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த ஐட்டம் ஆட் ஆயிரும். ஏன்னா அது அவ்வளோ சூப்பராக நைட்டு ஒரு நான் வெஜிடேரியன் லவர் எனக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு வெஜிடேரியன் ஐட்டம், ரொம்ப பிடிச்ச ஒருன்னு இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி வெஜிடேரியன் ஐட்டம்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி இது. ஸோ இது வந்து எங்கள் வீட்டுக்கே என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபேமஸான ரெசிபி தான் இது. ஏன்னா ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஃபேவரட் ரெசிபி இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கான ஃபேவரட் ரெசிபி தான் எங்களோட என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம். அதாவது இந்த சாப்பாடு நான் கொண்டு வந்தேன்னா எப்படி காணாம போதே தெரியாதுங்கிற அளவுக்கு அல்ட்ரா ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அவ்வளோ ஒரு ஃபேவரட்டான ரெசிபி, அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். அதனால தான் சரி உங்களுக்கும் எப்படி செய்யறேன்னு சொல்லலாம் அப்படின்னு போடலான்னு போடுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ நம்ம எப்படி சேர்ந்து போகலாம். ஸோ நவ் வி ஆர் என்டரிங் இன் டு த கிச்சன் ஆஃப் அவர் ஹவுஸ். ஃபேஸ் ரிவீல் வேணான்றீங்க, சரி நவத்துக்கு ஃபேஸ் இல்லாம வந்து இவங்க வந்து வெறும் ரெசிபி மட்டும் பண்ணி கிளிக்கிறானோ. சோ நம்ம கிச்சனோட ஒரு ஓவர் லுக் காட்டிடுறேன். இன்கிரிடியன்ஸ் வச்சிட்டீங்களா, என்னென்ன தேவைன்னு சொல்லுங்க. இது என்னது ஃபர்ஸ்ட், இந்த ரெசிபி பேர் சொல்லிருங்க. அரிசியும் பருப்பு சாப்பாடு, ரொம்ப அருமையான ஒரு வெஜ் ரைஸ். சரி என்னது தேவையானது, ரைஸும் ரைஸ் எங்க ஃபேமிலிக்கு 2 டம்ளர் ரைஸ், 1/2 கப் பருப்பு போட்டுருக்கேன், ரெண்டையும் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு 20 நிமிஷம். அப்புறம் தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து என்னென்ன, இதெல்லாம் பெரிய வெங்காயம் பாதி ஒரு 2, சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், பச்சை மிளகாய் 10, வரமிளகாய் ஒரு 6, தக்காளி 2. ஓகேவா? அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், நெய், அப்புறம் அது கூட போடுறதுக்காக பூண்டு ஒரு 10 பல்லு, ஒரு பட்டை 1 கிராம் இடிச்சு வச்சிருக்கேன். சரி ஓகேவா, இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்துற, 2 டம்ளர் ரைஸுக்கு எனஃபா எண்ணெய் ஊற்றணும், அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. அடுத்தது எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுறோம், ஐட்டம் சைடிஸ்க்கான ஐட்டம் எடுத்து வச்சிங்களா? கத்திரிக்காய் 2 சுட்டு எடுத்து வச்சிருக்கேன், தக்காளியும் புளியும் கரைச்சு வச்சிருக்கேன். கத்திரிக்காய் சுட்டு எடுத்ததுனா கத்திரிக்காய் அடுப்புல சுட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு தக்காளி இவ்ளோ புளி எடுத்து கரைச்சு அதுல வந்து கத்திரிக்காயையும் கரைச்சு வச்சிருக்கேன். இத மெயின் சைடிஷ். அது பேர் என்ன? கத்திரிக்காய் பஜ்ஜியா? பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன காஞ்சிருச்சு, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சு, என்ன பண்ணும்? நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். இதில் தேங்காயை திருவிட்டு கீறி போட்டாலும் ரொம்ப டேஸ்டாக வரும், பிடிச்சா அதுவும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு போடலை, அதெல்லாம் வெங்காயம் ஓரளவுக்கு வணங்குது.
பருப்பு கொஞ்சம் வணங்கி இருக்கும். சத்தமாக பேசணும், ஏன்னா அந்த இது கொண்டு கேட்க. ஓரளவுக்கு வெங்காயம் வணங்கிடுச்சு, இப்போ வந்து தக்காளி போட்டலாம். தக்காளி போட்டாச்சு, தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சுன்னா, ரொம்ப வணங்கணும்லாம் இல்லை, தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இது எவ்வளோ நேரம் டிஷ்ஷு, எவ்வளோ நேரம் ஆகும்? 20 minutes தான் ஆகும். எவ்வளோ காமனர்மா? இல்லை இல்லை 25 minutes ஆகும். ஏன்னா நிறைய செய்யறதுனால தண்ணி கொதிக்க கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வீட்டுக்கு நிறைய செய்யணும். ஆமாம், அதனால ஒரு டம்ளர்னால் சீக்கிரம் ஆயிரும். வெங்காயம் தக்காளினால வணங்கிச்சு. நான் இப்போ இடித்து வச்சிருக்கிறத போட்டுறேன். அதையே வணக்கிக்கணும். பூண்டு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, இதெல்லாம் போடணும்னு இல்லை, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் இதை சேர்த்திக்கிறோம். அதை இடித்து இது கூட போட்டு வணக்கியாச்சு. இப்போ வந்து உப்பு, மஞ்சள்தூள் போடணும். அவ்வளோதான், அதுக்குள்ள வணக்கிக்கலாம். இது இது உப்பு கொஞ்சம் இப்போ போட்டுக்கணும். மறுபடியும் டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் போடணும். இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கணும். மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூனுக்கு மேலே போடணும். அப்போ தான் சாப்பாடு மஞ்சளாக நல்லா இருக்கும். மஞ்சள் போட்டோன்னா இப்போ வணக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து தேவையான நல்லா வணங்கிடுச்சுன்னா தேவையான அளவு தண்ணி அளந்து ஊற்றி, ஒரு டம்ளருக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். இது வணங்கட்டும், நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திடுறேன். 2 டம்ளர் தண்ணி. இப்போ வந்து தண்ணி கொதிக்கும் போது சீரகம் கொஞ்சம் இடிச்சு போடணும். சீரகமா கொதிக்கிட்டோம், அப்புறம் அரிசியை போடணும். அதுக்குள்ள சீரகத்தை இடிச்சு வச்சுக்கலாம். ஒன்று ரெண்டாக இடித்த போதும், மனம் நல்லா இருக்கும் சாப்பாடு. அதுக்கு தான் உடம்புக்கு நல்லது சீரகம். இப்போ போட்டாச்சு, தண்ணி கொதிச்சிருச்சுன்னா உப்பு பார்த்துட்டு சாப்பாடு போட்டுருந்தா அரிசியை போட்டுட்டேன். ஒரு 3 விசில் விட்டா அரிசியும் பருப்பு ரெடி. ஸோ இப்போ எவ்வளோ நேரம் கொதிக்கிறதுக்கு? அது 5 நிமிஷத்தில் ஆயிரும். வெயிட் பண்ண வேண்டியது 5 நிமிஷம். இல்லை அதுக்குள்ள இதை பண்ணிடணும். அது என்னது பஜ்ஜி சைடு டிஷ் பத்தல இப்போ போட்டுக்கலாம். கொதிக்கிட்டோம், நம்ம உள்ள கத்திரிக்காய் பஜ்ஜி தாளிச்சு விட்டுடலாம். சட்டி எடுத்தாச்சு, கத்திரிக்காய் ரெடியாக வெனைஞ்சி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சூடு பண்ண கத்திரிக்காய் அப்போ என்னது புளியா? இல்லை கத்திரிக்காய் சுட்டு தோல் எடுத்துட்டு தக்காளி ஒன்று போட்டு புளி கொஞ்சம் போட்டு கரைச்சி ஊற்றி இதை எல்லாம் ஒன்றா பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதையே தாளிச்சு விட்டுடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கடுகு, பெருங்காயம் நாலு மூணுமா? பெருங்காயத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன்.
இது சூடாயிடுச்சு, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பொரியட்டும். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகா, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் போடுறீங்களா? வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா காரணிச்சிடணும். வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு போட்டுட்டா கொஞ்சம் கொதி வந்தோடனே கத்திரிக்காய் வச்சு ரெடி. அரிசி வச்சு சைட் டிஷ் ரெடி. வெங்காயம் வணங்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கிடணும். சூடாச்சா இல்லையா? அது கொதிக்கு நின்று கொதிக்கும். அது எப்போதான் நேரம் வருது கொதிக்கும். நல்லா பெரிய தடியாக தான் வைக்க வேண்டியதானே, துணூண்டுல போட்டு முக்கிட்டு போதும். கத்திரிக்காய் போட்டாச்சு, ஒரு அரைச்சி ஒரு ஊற்றி வேணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். உப்பு கொதிக்க போடுறேன். எதிரி காரத்துக்கு மிளகா பொடியெல்லாம் போட்ட மாதிரி தெரியல. மிளகா பொடியெல்லாம் வேண்டாம் இந்த சாப்பாடு, அவ்வளோதான். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இது 1.5 ஸ்பூன் கொட்டி வச்சிருக்கிறீங்க. சரி, தேவையான அளவு உப்பு காரம் அவங்களுடைய. நாங்கள் காரம்லாம் நல்லா சாப்பிடுவோம். சரி, ஓகே, ரெடி. அடுத்தது அரிசி பத்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே உப்பு பார்த்துட்டு ஒரு சிம்டம்ஸே தெரியுது. வேகமா தான் வைக்கலாமே. சாப்பாடு ஆயிருக்கும், சவுண்ட் வந்துடும். பத்தாத மாதிரி இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் போடுவோம். நெய் கொஞ்சம் உள்ளா வேணும்னா நல்லெண்ணெய் வச்சுக்கலாம். உப்பு நான் போட்டுட்டேன். அது என்னது? கல்லுப்பா? கல்லுப்பு தான். எல்லாத்துக்கும் கல்லுப்பு தான் தெரியும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் வந்து டேஸ்ட்டுக்கு தான், அவங்களுக்கு தகுந்த மாதிரி. சரி, தண்ணி கொதிச்சா கொதிக்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசியை போடலாம். ஒரு கலர் கலரிட்டு அரிசியை போட்டு ஏசி ரிவீல் பண்ணாமல் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். நீ குக்கர் மட்டும் வரப்பட்டேன். யூஎஸ் பயப்படக்கூடாது. நான் பயந்துக்கு ஒன்றும் வேண்டாம். இவ்வளோ அரிசி தேவைப்படுது நம்ம வீட்டுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். அது ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அரிசி போட்டாச்சு. எவ்வளோ விசில்? ஒரு 3 விசில், 4 விசில் விடலாம். நல்லா அவ்வளோதான் ப்ராசஸ். அவ்வளோதான் ப்ராசஸ், அவ்வளோதான். நீங்கள் அவுட் புட்டு தான். ஆமாம், அதை ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் இது ரெடி. வேறுமே ஒயர் பீஸ் அதில் டச்சாயிரம் போகுதுடா. இனிமேல் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் போடலாமா வேணாமா, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருந்தா தான் நம்ம வேற ஏதாவது குக்கிங் வீடியோஸ் போடுவேன்.
அதனாலதான் உங்களுக்கு போய் கேட்டுக்கிறேன், இல்லைன்னா நல்லா இல்லைன்னா சொல்லிருங்க, இந்த மாதிரி மடி எடுக்க மாட்டேன். ஸோ அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு ஃபேவரட்டான ஐட்டம்ஸ் தெரிஞ்சாலே வெஜ் ரெசிபி வேணாலும் கேளுங்க, அதே எப்படி செய்யணும்னு போட்டு காட்டுறேன். அண்ட் நம்ம இன்னிலேருந்து தொப்பி எடுத்துக்கலாமா இல்லை தொப்பியோடய பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட்ல இருக்கேன். ஸோ அது நீங்க தொப்பி வேணுமா வேணாமா நீங்களும் சொல்லிடுங்க. தொப்பி வேணாலும் நான் அடுத்த வீடியோ இருந்து தொப்பி எடுத்துருவேன். ஸோ வேற என்ன, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நான் வெஜிடேரியன் எனக்கே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்கிறது இதுதான் வெஜ்ஜில். ஸோ வெஜிடேரியன் நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் அம்மாட்ட காமிச்சு இந்த வீடியோவை அவங்கள செய்ய சொல்லுங்கள், கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிஷ், அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இல்லை நானாக அது குக்கிங் வீடியோஸ் தான் எடுத்து போகிறதா, இந்த வீடியோ இந்த டிஷ் நல்லா இருக்கனால தான் சரி வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்னு போட்டேன். அதுவும் அந்த பஜ்ஜி காம்பினேஷனோட என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது என்னமோ என்ன நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அண்டு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஊறுகாய், அது லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலேருந்து சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான வெஜ் டிஷ் ஆகிடுனா இதுதான் சொல்லுவாங்க. எல்லாரும் விசில் முடிஞ்சுதுங்க, எடுங்க எவ்வளோ அருமையாக வந்துருக்குன்னு பார்க்கலாம். வாவ் அருமையாக இருக்குது, சீரியஸாக ஸ்மெல்ல தூக்கலாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க, அப்படியே எடுத்து வச்சுருதானா? நெய் கொஞ்சம் மேலே விட்டுட்டா இன்னும் சூப்பராக, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சாப்பிடும். அது சாப்பிடும்போது ஊற்றிக்கிறது நம்ம என்னோட ஃபேவரட் காம்பினேஷன். ஓகே, இது எப்படி இப்போ சர்வ் பண்ணுவீங்கன்னு காட்டிடுங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இங்கே ஊறுகாய் நான் சொன்னேன், லெமன் ஊறுகாவும் இது எனது வெங்காயம் இருக்கு, போதும் போது நிறையா வேணும். பஜ்ஜி இங்கே பஜ்ஜி அந்த சைடு இதில் நல்லெண்ணெய் ஊற்றுனா ஆசம். பெஸ்ட் இதுதான் நம்மளுடைய அரிசியும் பருப்பு வித்து என்ன பஜ்ஜி, அது கத்திரிக்காய் பஜ்ஜி. ஆசம். சரி சரி சாப்பிட்டே சொல்லிடுறேன் எப்படி இருக்குன்னு, இவன் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஒன் செகண்ட், உங்களுக்கு இது வர மாதிரி. ஓகே, கேன் யூ சீ? ஆ, இப்போ தெரியுது. ஸோ இதில் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி இந்த ஊறுகாய் தான் நம்மளுடைய ஃபேவரட் ஐட்டம். ஊறுகாயோட அடிச்சோம்னா வேற லெவல்ல இருக்கும். கொதிக்குது பெருமோ இது. சீரியஸா சொல்றேன், எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கு, மற்ற சேனல் மாதிரி பொய்யால நான் சொல்றேன், உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. நம்ம ஒரு வெட்டு வெட்டிட்டு வந்துடுறேன், நீங்களும் உங்க வீட்டுக்கு செஞ்சு வெட்டிட்டு வாங்க. ஸோ இந்த நேரில் சந்திக்கலாம், பை பை. ஸோ மக்களே, இதான் என்னுடைய ஃபேவரட் வெஜிடேரியன் ஃபுட். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபுட்டு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுறேன் உங்கள் வீட்டில். அவ்வளோ சூப்பரான ஒரு ஐட்டம் அது, நான் சொன்ன சைடிஷோட சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த சாப்பாடை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆல்சோ இந்த வீடியோ உங்களுடைய ஃபேமிலி அண்ட் உங்கள் அம்மா அம்மா அவங்க அம்மாக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன், அது வரைக்கும் பை பை ஃப்ரம் மச்சே.